வணக்கம் மாணவர்களே. ஒரு அளவின் நீளம் எல், மின்காப்பு புள்ளி விடுதிறன் எப்சிலான், போல்ஸ்மேன் மாறிலி கேபி, தனிச்செலிய பிள்ளை டி, ஓலபர்மனுக்கான மின்னோட்ட துளி எண்ணிக்கை என், ஒரு துளி மின்னோட்டம் கியூ ஆகியவற்றை பொறுத்தது எனில் கீழ்கொண்டு நிலத்திற்கான எந்த சமன்பாடு பரிமாண முறையில் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ போல்ஸ்மேன் மாறிலிங்கும் போது அது ஈக்குவல் டு கேபி டி அப்படிங்கும்போது கேபி இன்டு டி அதை பயன்படுத்தினா ஆற்றலுக்கு சமமாக இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஓலபர்மன் கண்டுபிடிச்சிங்கும் போது என்னங்கிறது வந்து ஒன் பை எல் கியூ கிடைக்கும். இப்போ எல் பவர் மைனஸ் அதுக்கு பரிமாணம் வந்துடும். யூ கொண்ட ஐடி ஏடிடின்னு வந்துடும். இப்போ இதெல்லாம் பெருதிட்டாலும் உங்களுக்கு வந்து என்னது உங்களுக்கு விரிவான அந்த விடையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்னென்ன ஒவ்வொரு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி பண்ணும்பொழுது நமக்கு விடையை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு மதிப்பெண் வேணாங்கிறதால நமக்கு வந்து பயன்படுத்துவோம். இப்போ எஃப்யூ கொண்டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் கியூஎஸ் கே பை ஆர் ஸ்கேர் என்ற கூலும் விதியில் இருந்தால் அந்த எப்சிலான் எடுக்கிறோம். வழியில் எப்சிலான் கொண்டு கியூஎஸ் கே பை ஃபோர் பை எஃப் ஆர் ஸ்கேருங்கிறது வந்து எப்சிலானுக்கான வாய்ப்பாடாக இருக்குது. வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். இது ஒரு முறை. இப்போ வந்து எப்சிலானோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இப்போ இதே மாதிரி அடுத்தது வந்து என்னது உங்களுக்கு கேபி டி, கேபிங்கிற போல்ஸ்மேன் மாறிலி, டிங்கிற தனிச்சுலை பிள்ளைங்கும் போது ரெண்டையும் பெருக்கும் பொழுது அது ஆற்றலுக்கு சமமாக இருக்கும். இப்போ பேய்க்கொள்ள அப்போ அது வந்து அது செய்யப்பட்ட விலைக்கு சமமாக இருக்கும்போது பிஇன்டிவி, செய்யப்பட்ட விலை டபிள்யூ கொண்டு பிஇன்டிவி. அதேமாதிரி செய்யப்பட்ட விலை என்னது விசையின் தொலைவு, எஃப்இன்டி எல் அல்லது எஃப்இன்டி டி அல்லது எஃப்இன்டி ஆர்னு போடலாம். இப்போ முதல் ஆப்ஷன் செக் பண்ணுவோமா. இப்போ எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் என் கியூ, என் கியூ ஸ்கொயர் எப்சிலான் கேபி டின்னு வருதா. இப்போ என்னுக்கு என்ன ஒன் பை எல் கியூபு, கியூ ஸ்கொயர் அப்படி வைங்க. எப்சிலானுக்கு பார்க்கும்போது கியூ ஸ்கொயர் பை ஃபோர் பை எஃப் எல் ஸ்கொயர் இன்ட்டு கேபி டிங்கிறதுக்கு என்னது எஃப் இன்ட்டு எல். இப்போ அடிச்சோன்னா உங்களுக்கு என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பை கீழே எல் கியூபும் மேலே எல் வருது. அப்போ எல் எல் கியூபில் ஒரு எல் அடிச்சோன்னா எல் ஸ்கொயர் ஒன் பை எல் ஸ்கொயர் வரும். இப்போ ஸ்கொயர் ஒன் பை எல் ஸ்கொயர் அப்படி எழுதலாம், ஒன் பை எல் வரும் எல் எடுக்கும்போது. அதுக்கு பரிமாணம் வந்து என்னது ஒன் பை கேப்டில் எழும்போது எல் இன்வெர்ஸ் வருது. ஆனால் நமக்கு என்னது நீளத்துக்கான பரிமாணம் இப்போ வரணும், ஆனால் என்னது எல் இன்வெர்ஸ் வருது, அதனால் இந்த ஏஃப்னு கிடையாது. பிஏ செக் பண்ணும்போது எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் எப்சிலான் கேபிடி பை என் கியூ ஸ்கேர். இதில் எப்சிலான் வந்து கியூ ஸ்கேர் பை ஃபோர் பை எஃப் எல் ஸ்கேர் இன்ட்டு கேபிடி தான் எஃப் இன்ட்டு எல் நம்ம ஏற்கனவே டெரிவ் பண்ணியிருக்கோம். பை என்னுக்கு வந்து ஒன் பை எல் கியூபு இன்ட்டு கியூ ஸ்கேர் அப்படியே வச்சுருக்கோம். கியூ ஈக்குவல் டு எயிட்டின்னு நம்ம பிரதி இல்லை. இப்போ நம்ம கியூ ஸ்கேர் மேலே இருக்கிற கியூ ஸ்கேர் அடிபட்டு போயிருது. இப்போ எல்லாம் இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது எல்இ கூட ஸ்கொயர் ஆஃப் எல் கியூ பை எல். இப்போ எக்கியில் இருக்க எல்லாம் எல் கியூவில் ஒரு எல் அடிச்சா ஸ்கொயர் ஆஃப் எல் ஸ்கொயர் கூட எல். இப்போ எல்லுக்கு பரிமாணங்கும் போது கேபிட்டல் எல், இடது பக்கமும் எல்லுக்கு பரிமாணம் கேபிட்டல் எல். ஸோ இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன், அதான் சரியான விடை. இப்போது இந்த விடையை பொறுத்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து என்னென்னா ஏற்கனவே பதினான்காவது நான் பண்ண மாதிரி பண்ணல, அது இன்னும் லென்த்தியாக போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வழியை குறுக்கொழியை கண்டுபிடிச்சிருக்கோம். நன்றி.